தமிழகத்தில் உள்ள அனைத்து வருவாய் கிராமங்களிலும் விவசாயிகள் மற்றும் வீட்டு உரிமையாளர்கள் தங்களது பட்டா மாற்றம் மேற்கொள்வதற்கு வசதியாக வாரந்தோறும் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வருவாய்த்துறையின் சார்பில் கிராமப்பகுதிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்த வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி கோத்தகிரி அருகே உள்ள மிளிதேன் கிராமத்தில் பட்டா மாறுதல் சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது. இந்த முகாமிற்கு கோத்தகிரி வட்டாட்சியர் ஸ்ரீனிவாசன் தலைமை வகித்தார். ஊர் தலைவர் பில்லன் முன்னிலை வகித்தார். துணை வட்டாட்சியர் ஜெயந்தி, வருவாய் ஆய்வாளர் சகுந்தலா, கிராம நிர்வாக அலுவலர் சத்யா ஆகியோர் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றனர். இந்த சிறப்பு முகாமில் புலையன் மற்றும் உட்பிரிவில் தவறாக பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தால் அதில் திருத்தம் செய்தல், பரப்பளவில் திருத்தம் மேற்கொள்ளுதல், பட்டதாரரின் பெயர், தகப்பனார் பெயர் மற்றும் பாதுகாவலர் பெயர் திருத்தம், உறவு முறையில் திருத்தம், காலியாக உள்ள காலங்களில் உரிய பதிவுகள் மேற்கொள்ளுதல், கிரயத்திற்கு உரிமையுடைய நில உரிமையாளர்களுக்கு பதிலாக அருகிலுள்ள நில உரிமையாளர்களின் பெயர் பட்டாவில் தவறாக பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தால் அதில் திருத்தம் மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் அனைத்தும் உடனுக்குடன் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு தகுதியுடையவர்களுக்கு உடனடியாக பட்டா மாறுதல் செய்யப்பட்டு உத்தரவு நகல் வழங்கப்பட்டது. இந்த முகாமில் கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டு பயனடைந்தனா்.